இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஜிபி இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது பகுதி ஏழு டிஆர்பி ஆசிரியர் தேர்விற்கான உளவியல் பாடத்திலிருந்து படத்திலிருந்து ஒருமதிப்பெண் வினாவிடைகளை காணொலியா நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பதிவேற்றம் செஞ்சிருக்கக்கூடிய காணொலியை நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா மேல ஐக்காட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் தேவையானவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த காணொலிய பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உளவியல் வினாவிடைகள் உங்க நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ள இணைந்து பயணிக்கலாம் வினா எண் அறுபத்தி ஒன்று ஆசிரியர் பாடப்பொருளை கற்பிக்க முற்படுவதற்கு முன் மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டும் கற்றல் விதி எது ஆப்ஷன் ஆ ஆயத்த விதி ஆ விளைவு விதி இ பயிற்சி விதி விடை ஆ ஆயத்த விதி வினா எண் அறுபத்தி இரண்டு அண்மையில் நிகழ்ந்த செயல் உயிரியின் நினைவில் பசுமையாக இருக்கும் என்பதனை வலியுறுத்தும் தான் டேக்கின் விதி எது மற்றும் அண்மை விதி ஆயத்த விதி விடை ஆ பயிற்சி விதி மற்றும் அண்மை விதி வினா என் அறுபத்தி மூன்று உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கற்றல் கோட்பாடு யாருடையது ஆப்ஷன்ஸ் ஸ்கின்னர் விடை வினா என் அறுபத்தி நான்கு தூண்டல் சார் ஆக்க நிலையுறுத்தம் யாருடையது ஆப்சன் அ பாவ்லோ அண்டை விடை ஆ பாவ்லோ வினா அறுபத்தி ஐந்து துளங்கல் சார் ஆக்க நிலையுறுத்தம் யாருடையது விடை அவுலோ தாண்டைக் வினா எண் அறுபத்தி ஆறு பாவ்லோ தனது கற்றல் சோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது ஆப்ஷன்ஸ் அ பூனை ஆ எலி இ நாய் விடை ஆ எலி விநாயகன் அறுபத்தி ஏழு ஸ்கின்னர் தனது கற்றல் சோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது ஆப்ஷன்ஸ் ஆ பூனை ஆ நாய் இ எலி விடை இ எலி விநாயகன் அறுபத்தி எட்டு ஸ்கின்னர் தனது கற்றல் சோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது ஆப்ஷன்ஸ் பூனை ஆ நாய் எலி விடை ஆ பூனை விநாயகன் அறுபத்தி ஒன்பது கரிவுசார் ஆக்க நிலையிறுத்தம் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஆவ்லோ ஆ தாண்டைக் இ ஸ்கின்னர் விடை இ வினா என் எலுவது கணினி வலிக்குண்டு மானவர்களுக்கு கர்ப்பிக்க எந்த அறிஞரின் கோட்பாடு சிரந்தது ஆப்ஷன்ஸ் ஆ தாண்டைக் ஆ டால்மன் இ ஸ்கின்னர் விடை இ ஸ்கின்னர் விநாயகன் எழுபத்தி ஒன்று தனி ஒருவர் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய மன வளர்ச்சி அல்லது திறன் வளர்ச்சியே டேஸ் ஆகும் ஆப்ஷன்ஸ் ஆ கல்வி வளர்ச்சி நடத்தை வளர்ச்சி இ அறிவு திறன் வளர்ச்சி விடை இ அறிவு திறன் வளர்ச்சி விநாயகன் எழுபத்தி இரண்டு கீழ்கண்ட அறிவுத்திறன் திறன் வளர்ச்சியின் வாயில்களில் இல்லாதது எது ஆ உடம்பு மெய் மெய் கண் மூக்கு இ செவி விடை ஆ உடம்பு மெய் எண் எழுபத்தி மூன்று கீழ்கண்ட அறிதல் திறன் மனச் செயல்களில் இல்லாதது எது ஆப்ஷன்ஸ் ஆ கவனம் கற்றல் இ சிந்தனை கண்டல் வினா வினாயன் எழுபத்தி நான்கு ஒரு நிகழ்ச்சி அல்லது அனுபவம் நமது மனத்தின் செயல்பாட்டினால் தெளிவும் பொருளும் பெறுவது டேஸ் ஆகும் ஆப்ஷன்ஸ் ஆ வெளிக்காட்சி அகக்காட்சி அல்லது உட்காட்சி மன வளர்ச்சி விடை அகக்காட்சி அல்லது உட்காட்சி விநாயகன் எழுபத்தி ஐந்து உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கிய உளவியல் அறிஞர் யார் ஆப்ஷன்ஸ் கோலர் என்ற கெஸ்ட்லாட் விடை கோலர் என்ற சோ இன்றைய காணொளிகளில் நாம பதினைந்து உளவியல் ஒரு மதிப்பெண் வினாவிடைகளுக்கான விடையை அறிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தது அப்படின்னம்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லதொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்